காவிரி மேகதாதுவில் கர்நாடக அரசு புது அணை கட்டும் முயற்சியை உடனடியாக கைவிட வேண்டும். காவிரி நடுவர் மன்றத்துடைய தீர்ப்பின்படி சட்ட விதிகளுக்கு ஏற்றவாறு அவர்கள் செயல்படக்கூடிய உண்மை நிலைக்கு அவர்கள் வெளிவர வேண்டும். இந்த பிரச்சனையில் ஆளும் திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் மௌனம் சாதிக்கக்கூடாது. மேலும் மேகதாதுவிலே அணை கட்ட முயற்சி மேற்கொண்டால் காவிரி டெல்டா பகுதிகள் பாலைவனமாகிவிடும். காவிரி தண்ணீர் என்பது தமிழகத்திற்கு பயிர் பிரச்சனை மட்டுமல்ல, உயிர் பிரச்சனை என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். திமுக அரசு மக்கள் விரோத போக்கை தொடர்ந்து கடைபிடிக்கிறது. அதற்கு தற்போதைய எடுத்துக்காட்டு வெந்த முன்னிலே வேலை வாய்ச்சுவது போல மீண்டும் மின்கட்டண உயர்வு என்ற அறிவிப்பு வந்திருப்பது ஒருபோதும் ஏற்புடையது அல்ல என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். குறிப்பாக ஈரோடு இடைத்தேர்தலின் போது சிறு குறு தொழில்களுக்கு மின்கட்டணம் குறைக்கப்படும் என்று முதல்வர் அறிவித்ததை இங்கே நான் நினைவு கூற விரும்புகிறேன். இந்த மாத மின்கட்டணம் கூட மறைமுகமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக பலர் கூறுகின்றனர். குறிப்பாக வணிக பயன்பாட்டு கட்டணம் எந்த முன்னறிவிப்பும் இன்றி 2 மடங்கு உயர்த்திவிட்டதாகத்தான் உண்மையான தகவல் வெளிவருகிறது. மேலும் முக்கியமாக கூடுதல் மின்சாரம் நாம் பயன்படுத்தினால் டெபாசிட் கட்டணம் 2 மடங்கு கூடுதல் கட்டணமாக மறைமுகமாக மின்கட்டணம் வசூல் செய்ய இருக்கிறது என்பதுதான் இன்றைய நிலையாக இருக்கிறது. இதை உடனே அரசு நிறுத்த வேண்டும், இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கொங்கு மண்டலத்தினுடைய கனவு திட்டம், நீண்ட நாள் திட்டம், அவிநாசி அத்திக்கடவு திட்டம் கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் பெரும்பாலான பணிகள் முடிவடைந்து விட்டன. மீதமுள்ள பணிகளை முடிக்காமல் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு கடந்த 2 ஆண்டுகளாக சரிவர பணிகளை செய்யாமல் இருக்கிறது. ஒரு காலக்கெடுவுக்குள் அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தினுடைய மீதி பணிகளை முழுமையாக திமுக அரசு முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். தொடர்ந்து பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலும் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாக பல செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. கொலை, கொள்ளை, திருட்டு, செயின் பறிப்பு, மேலும் அதிகமாக போதைப் பொருள் நடமாட்டம் என்று இதை இவைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க முடியாமல் அரசு திணறிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை நிலை. மேலும் டாஸ்மாக் கடைகள் எங்கு பார்த்தாலும் அதிக அளவிலே விற்பனை தொடங்கியிருக்கிறது. இதையும் கட்டுப்படுத்தாமல் மக்களுடைய பணத்தை வீணடித்து கொண்டிருக்கிறது இந்த அரசு. மக்கள் வாழ்வை சீரழித்து கொண்டிருக்கிறது இந்த அரசு. எனவே அவருடைய தேர்தலுடைய வாக்குப்படி டாஸ்மாக் கடைகளை உடனடியாக பெரும்பாலான கடைகளை குறைக்கக்கூடிய அறிவிப்பு வெளிவர வேண்டும். மேலும் மிக முக்கியமாக இன்னும் பல இடங்களிலே பொதுமக்கள் கூடும் இடங்கள், அதேபோல வழிபாட்டு தலங்கள் போன்ற இடங்களிலே டாஸ்மாக் கடைகள் இருக்கிறது, அதற்கும் ஊடுவிழா நடத்த வேண்டும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு அடித்தளமே இன்றைக்கு டாஸ்மாக் கடைகளும் அதேபோல போதைப் பொருட்களும் தான் என்று மக்கள் சொல்லக்கூடிய வகையிலே, முகம் சுளிக்கக்கூடிய வகையிலே
இன்றைக்கு தகவலும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆட்சியாளர்கள் முன்வந்து மக்கள் பணி செய்யக்கூடிய நிலையிலே இவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று தமாக வலியுறுத்துகிறது. பள்ளியினுடைய ஆசிரியர்கள் பற்றாக்குறையால் பள்ளியினுடைய தரம் குறையக்கூடிய நிலை இருக்கிறது. எனவே பள்ளிக்கு தேவையான ஆசிரியர்களை நியமிக்கக்கூடிய நிலையை அரசு உடனடியாக ஏற்படுத்த வேண்டும். தற்போது பள்ளி கல்லூரிகள் திறக்கின்ற நேரம் வந்துவிட்டது. அரசு பள்ளிகள் கல்லூரிகள் சத்துரு